ஒரு அழகான மலை பிரதேசம். அந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன குடும்பமுமே வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன மகள், அப்புறம் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த சின்ன பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா விஷயங்களையுமே ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குவாங்க, ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க. எப்போவுமே அவங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சு ஒரு மண் சாலை வழியாக தான் நடந்து வருவாங்க. எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் ஒரு சமயம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை ஒன்று பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பட்டாம்பூச்சி அதனுடைய கூட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. பட்டாம்பூச்சி பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு சின்ன பட்டுக்கூடு மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிடும். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த கூட்டை கிழிச்சிக்கிட்டு பட்டாம்பூச்சி வெளியில் வரும். இந்த விஷயத்தை இப்போ தான் முதல் முறையாக அந்த சின்ன பொண்ணு பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ ஒரு வழியாக அந்த பட்டாம்பூச்சி அந்த சின்ன கூட்டை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூடு வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே இருந்து பட்டாம்பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குது. ஆனால் ரொம்ப நேரமாக பட்டாம்பூச்சி வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த கூட்டிலிருந்து வெளியில் வரவே முடியலை. இப்போது இந்த சின்ன பொண்ணு சரி இந்த பட்டாம்பூச்சிக்கு எப்படியாவது உதவி செய்யலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் வேகமாக ஓடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன கத்திரிக்கோல் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பட்டாம்பூச்சி இருக்கிற இடத்துக்கு வராங்க. இப்போவுமே அந்த பட்டாம்பூச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த பட்டாம்பூச்சினால் அந்த கூட்டிலிருந்து வெளியில் வர முடியல. இப்போ இந்த சின்ன பொண்ணு அவங்க கொண்டு வந்திருந்த அந்த கத்திரிக்கோலை பயன்படுத்தி அந்த கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முழுவதுமாக கட் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த பட்டாம்பூச்சி பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுச்சு. இப்போ இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிரும், அதோடைய ரெக்கைகள்லாம் விரித்து ரொம்ப அழகாக பறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் என்னென்னா அந்த பட்டாம்பூச்சி பறக்கவே இல்லை. அந்த பட்டாம்பூச்சியோட உடம்பு மட்டும் ரொம்ப பெரிசாக இருக்குது, அதனுடைய ரெக்கைகள் ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ முயற்சி செய்யுது ஆனால் அதனால் பறக்கவே முடியலை. தரையிலேயே இந்த பக்கமும் அந்த பக்கமும் தவழ்ந்துக்கிட்டு குதிச்சுக்கிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணுமே ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த பட்டாம்பூச்சினால் பறக்கவே முடியலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கு வந்து நம்பிக்கை எழுந்துக்கிட்டே போகிறாங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. முதல் வேலையாக அவங்களுடைய அறிவியல் வாத்தியார்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நேற்று ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தேன், அந்த பட்டாம்பூச்சிக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த பட்டாம்பூச்சியோட கூட்டை வந்து கத்திரிக்கோலை பயன்படுத்தி கட் பண்ணி விட்டேன், ஆனால் அதுக்கப்புறமா அந்த பட்டாம்பூச்சி பறக்கவே மாட்டேன்ருச்சு. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த பட்டாம்பூச்சினால் பறக்கவே முடியலை, இதுக்கு என்ன காரணம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அறிவியல் ஆசிரியர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த பட்டாம்பூச்சி அந்த கூட்டிலிருந்து அது தன்னாலே வெளியில் வரணும். அந்த கூட்டிலிருந்து ஒரு சின்ன துளை தான் இருக்கும், அந்த துளை வழியாக அந்த பட்டாம்பூச்சி வெளியில் வந்தால் மட்டும்தான் அந்த பட்டாம்பூச்சி உடம்புல இருக்கிற அந்த திரவங்கள் எல்லாம் அதனுடைய ரெக்கைகளுக்கு போகும். அப்போ தான் அந்த ரெக்கை வந்து ரொம்ப பெருசாக விரிய ஆரம்பிக்கும். அதை தவிர்த்துட்டு நீ முன்னாடியே அந்த கூட்டை கட் பண்ணி விட்டுட்ட, அதனால் அந்த பட்டாம்பூச்சினால் அந்த திரவங்களை அதோட ரெக்கைக்கு அனுப்ப முடியலை. இதனால தான் அந்த பட்டாம்பூச்சினால் பறக்க முடியல. இதுக்கப்புறம் அந்த வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பட்டாம்பூச்சினால் பறக்கவே முடியாது. நீ நல்லது தான் பண்ண, ஆனால் அந்த பட்டாம்பூச்சிக்கு அது வந்து கெட்டதாக அமைஞ்சிருச்சு, அதனால் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, இதுக்கப்புறம் இந்த விஷயங்களாம் கொஞ்சம் தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொல்லி அனுப்பி விடுறாரு. இப்போது இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமுமே நம்மளை பலவிதமான இன்னல்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு நபர் எந்த ஒரு கஷ்டத்தையுமே அனுபவிக்காமல் இந்த ஸ்ட்ரகிள்னால் என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார்னா அவரால் வாழ்க்கையில் வர ஒரே ஒரு சின்ன பிரச்சனையை கூட எதிர்கொள்ள முடியாது. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அவர் நம்பிக்கையை இழந்து பல தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவார். அதனால் எப்போவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க,
உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வாங்க. அப்போ தான் அதே மாதிரி பல பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரும். இது உங்கள் குழந்தைகளுக்குமே சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளை எப்பவுமே ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்களுமே சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிக்க விடுங்க. அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் தான் அவங்கள இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல மனிதராக தயார் பண்ணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இதுக்கப்புறமா உங்களுக்கு எப்பயாவது பிரச்சனை வந்தால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க, அந்த பிரச்சனை உங்களை ஒரு வலிமையான ஒரு மனிதராக தான் மாற்றும். அந்த வலிமை உங்களை இன்னும் பல விதமான பிரச்சனைகள் வந்தால் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.